ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓரங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஃப்ரான் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க நானூறு கிராம் அளவுக்கு எறா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்காங்க அப்போ தான் எறாவில் கொஞ்சம் நீச்சி வாசனை வராமல் இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மைதா மாவு கான்ஃப்ளவரை எதுவுமே சேர்க்கக்கூடாது இதில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க பேன் வச்சுட்டு அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாங்க உதிரி உதிரியாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பூவில் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் மறுசீட் திருப்பி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு எடுத்து உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேங்க அப்படியே சேர்க்காதீங்க இடித்து சேர்த்தா தான் அதோடைய ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷமாக நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கேன் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண சொல்ல கொஞ்சமாக மல்லி எலியை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா பீச் ஓரங்களில் கிடைக்கிற ஃப்ரான் ஃப்ரை மாதிரியே இருக்குங்க நம்ம ரொம்பவும் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கல கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்